இல்ல நான் சொல்றது கேளுங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. இல்ல அது என் அண்ணன். இல்ல நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் இல்ல அது. நான் சொல்றது கேளு. நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. கௌரி என்னாச்சு? என்னமாச்சு கௌரி? என்ன பண்ணுது கௌரி? இப்ப பரவாயில்லையா உனக்கு? டென்ஷன் ஆகாது. கெட்ட கனவா? அதான் கனவுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆயிட்ட? விடு, ரிலாக்ஸ். இல்லங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம அரவிந்த யாரோ நாலு பேர். கௌரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாமரைய அரவிந்துக்காக வேண்டுதல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீ 24 மணி நேரமும் அரவிந்த் நினைச்சு பயந்துட்டே இருக்கியா? அவனுக்கு ஒண்ணாகாது. இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய், கனவுல என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும், தெரியும்ல? என்ன சமாதானப்படுத்த நீங்க போய் சொல்றீங்க? இங்க பார், எனக்கு இந்த பரிகாரத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அன்பு பாசம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாமரை பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னதும் நான் சரின்னு சொன்னது தெய்வ குத்தமாயிருங்கிறதுக்காக இல்ல. ஒருத்தர் மேல அன்பா பாசமா ஒரு விஷயம் பண்ணோம்னா அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு போய் சேரும் நான் நம்புறேன். நீயும் அப்படித்தான். நீயே யோசிச்சு பாரு, அவ யாருக்காக பரிகாரம் பண்றா? எல்லாம் நம்ம பிள்ளைக்காகத்தானே. தாமரை ஒரு விஷயம் அவனுக்காக பண்றான்னா பண்ணட்டுமே. அவன் மேல உனக்கு இருக்கிற வெறுப்பு அவளை பாதிக்குதோ இல்லையோ? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு. நீ ஒரு அம்மாவா? நீ உன்னை இழந்துடாத கௌரி. தாமரையுடைய வேண்டுதலை விட உன் தாய் பாசத்தை தான் நான் ரொம்ப நம்புறேன். இப்ப இல்லை, எப்பவும். வந்தீங்களா? சொல்லு, ஏன் இதை வெட்டின? கேக்குறேன்ல, சொல்லு. என்னடி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? சித்தி பாத்தியா? அவள நம்மள பார்த்து பயந்து பம்மிக்கிட்டு போனா, இப்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு கேள்வி கேக்குறா. ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் உங்களுக்காக தீச்சட்டி எடுக்கிற அத்த, அதுக்காக விரதம் இருந்து கட்டின காப்ப வெட்டிட்டாங்க. டேய், காப்பு தானே கலண்டிருக்கோம். கலண்டு விழுந்ததுக்கும் வெட்டினதுக்கும்
எனக்கு வித்தியாசம் தெரியாதா? எதுக்கு வெட்டினீங்க? ஏய், நான் பண்ணலன்னு சொல்றேன்ல. நீங்க தான் பண்ணீங்க, அது எனக்கு தெரியும். ஏய், ஆமாண்டி, நான் தான் வெட்டினேன். அதுக்கு என்ன பண்ண போற? அதான் கேக்குறேன், ஏன் வெட்டின? காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிடிக்கல, நான் வெட்டினேன், அவ்வளவுதான். என்னமோ, உனக்கு மட்டும் தான் அரவிந்த் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. அது எனக்கு பிடிக்கலடி, அதனாலதான் வெட்டினேன். போதுமா? வா. நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவங்க நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். காப்பு வெட்டினது மட்டும் இல்லாம சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவன் நல்லா தான் இருப்பான். நீ சும்மா சீன் போட்டுட்டு இருக்காத, வா. இங்க பாருங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் பண்ணும் போது நீங்க குறுக்க வந்தீங்க. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினசா இருக்கு? விட்டுருங்க, வேண்டாம். அவங்க விஷயத்துல ஏதாவது தப்பு மட்டும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடி அப்படியே முறைச்சுக்கிட்டு இருக்க? கொன்ன நோண்டி காக்காக்கி போட்டுவேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு கட்டின காப்பு வெட்டி விட்டுருக்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், நீ உசுரோடவே இருக்க மாட்டேன். என்ன, உங்க ஆத்தாலையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்து என்ன மிரட்ட போறியா? அவங்க யாரும் தேவையில்லை, என் கையால தான் இருக்கு உனக்கு. சித்தி, என்ன சித்தி, அவ அப்படி பேசிட்டு போறா? நீ பாத்துட்டு அமைதியா இருக்க? இறங்கி ரெண்டு அப்பா அப்பாம அவளோட காப்ப வெட்டினியா? இப்ப நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? முன்னாடி அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு பாத்தியா இல்லையா? நீ காப்ப வெட்டினியா சித்தி? வெட்டினியா இல்லையா? ஆமா, உனக்காக தான் எல்லாம் பண்ண. எனக்காகவா? அவ சொல்ற மாதிரி என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடி பண்றது? என்ன சித்தி, நீ எப்படி பல்ட்டி அடிக்கிற? அவ காப்ப வெட்டுன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல சித்தி. இங்க பார், நாலு நாளா எனக்கு மனசே சரியில்லை. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ நடுவுல பூந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. என் பிள்ளைக்கு என்ன சொல்ற வேண்டுதலை முடிக்கிற வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணாம இரு, புரியுதா? சரி. என்ன நம்ம ஆளு கண்ணு முடிச்சு பார்த்தா ஆளை காணும்? கீழியும் இல்லை மேலேயும் இல்லை, எங்க வீட்லயும் ஒருத்தரையும் காணும், எங்க போயிட்டா? வெளியில வண்டி இருக்கா? ஆஹா, காரும் இல்லை. அப்போ தீச்சட்டி கன்ஃபார்ம் தான். ரைட்டுக்கு போனை போட்டு செக் பண்ணிட்டோம். ஏய் சொல்லு மாப்ள. ஏய் ரைட்டு சொல்லு மாப்ள. என் பொண்ணடி எனக்காக தீச்சட்டி எடுக்க போயிருக்கடா. ஆமாடா, இங்க பாரு, அவ என்ன கோயில தீச்சட்டி எடுக்கிறான்னு உடனே கண்டுபிடிச்சு சொல்லு. மதுரை புள்ள இருக்கிற ஆள் அம்மன் கோயிலே அலர்ட் பண்ண, அவ எங்க எடுக்கிறான் இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே உடனே வந்தா அவன. இந்த பாரு, நான் குளிச்சு சீக்கிரம் வந்துடுறேன். உடனே அப்பப்போ போன் பண்ணு. எல்லா பரிகாரத்தையும் எனக்காக பண்ணிட்டு இல்ல இல்லன்னு பகுமானம் கட்டியா? இருடி, தீச்சட்டி எடுக்கும் போது கையும் கிளவமா வந்து உன்னை அரஸ்ட் பண்றேன். என் பொண்டாடி தீச்சட்டி எடுக்க போயிட்டா, என் பொண்டாடி தீச்சட்டி எடுக்க போயிட்டா, என் பொண்டாடி மாயன்.
நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. மிஸ்டர் மாயன், இங்கதான் இருக்காளா? உங்களதான். ஏங்க நீங்க இங்க எப்போ? சார் என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க இங்க இருந்தீங்க? ஏன் வேற எங்க இருப்பாங்க? இல்ல தூங்கி முடிச்சு பார்த்தேன், ரூம்ல இல்ல. கீழே இறங்கி வரும்போது இங்க பாத்துட்டு தானே போனேன். அப்ப கூட இல்ல, இப்ப எப்படி திடீர்னு? இப்போ இங்க தானே இருக்கேன். இல்லீங்க. சொல்லுங்க சார். இல்லீங்க, நீங்க இந்த மஞ்சள் கலர் டிரஸ் எல்லாம் போட்டு டீ சட்டி எடுக்கலாம் போல. நான் தான் நேத்தே உன்கிட்ட சொன்னல்ல, உனக்காகலாம் எந்த வேண்டுதலும் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? இல்லங்க, நீங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவீங்க அது எனக்கு தெரியும். சாருக்கு எப்படி இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? எனக்காக விரதம் இருந்தீங்க, அப்புறம் பால் கூட எடுத்தீங்க, இப்ப தீச்சட்டி எடுக்க மாட்டீங்களா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, அதெல்லாம் நான் உனக்காக பண்ணது கிடையாது. எனக்காக இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமைனா கரெக்டா ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரீ, அப்புறம் கேட்டா இல்ல இல்லன்னு சொல்றிய, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இன்னைக்கு நான் போய் தீச்சட்டி எடுக்கலனா இது எதுவுமே நான் உனக்காக பண்ணலன்னு நீ நம்புவியா? நம்புறேன். ஆனா நீங்க கண்டிப்பா தீச்சட்டி எடுக்க போவீங்க. சான்ஸே இல்ல. அப்படிதாங்க சொல்லுவீங்க. அப்புறம் ஆபீஸுக்கு போறேன், வெளில போறேன், அப்படி ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு நேரா கோயிலுக்கு போய் தீச்சிட்டு எடுக்க போறீங்க. எனக்கு தெரியாதானே? இப்ப என்ன, நான் உனக்கு தெரியாம போய் தீச்சட்டி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா. சரி, நான் இன்னைக்கு எங்கேயுமே போகாம 6 மணி வரைக்கும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நம்புவியா? தெளிவா பேசுறா. பிஸ்கட் சாப்பிடுறியா? இந்த பிஸ்கட்ல நீங்க என்ன கலந்திருப்பீங்களோ? யாரு இதுரியே? என்ன ஏங்க, கிரீம் பிஸ்கட் கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு நீங்க மாட்டு போய் தீச்சட்டி எடுக்கலாம்ல? யாருகிட்ட மாயங்கிட்டேவா? ஏய், என்ன பார்த்தா ட்ரெயின்ல பிஸ்கட் கொடுத்து செயின் இருக்கிற பொம்பளை மாதிரி இருக்கா? வேணும்னா சாப்பிடு, இல்லைனா போ. ஏமாத்த முடியாதுங்க. போய் இதெல்லாம் பண்ணுவேனா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I am watching. பசிக்குதே.
ஐயோ, ரைட்டு போய் எங்க சுத்திட்டு இருக்கான் தெரியலையே. ஐயோ, பேச விடாம கட் பண்ணிட்டேன். அவுட் கோயிங்க்கு சில்லற வர கிடையாது நம்ம கிட்ட. ஐயோ பசிக்குது. போய் பல்ல விளக்கிட்டு சாப்பிடு. நான் சாப்பிடறதுக்கு அங்கிட்டு போனா நீங்க எங்கிட்டுக்கா அப்படியே போய் தீச்செட்டுக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் இந்த இடத்த விட்டு நவுற மாட்டேங்க. நவுற மாட்டேன். நல்லா வேப்பசிக்குது. இந்த பிஸ்கெட் எடுக்கலாமா? எனக்கு ஒன்று பசிக்க நம்பிட்டேன் நம்பிட்டேன். சும்மா நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கு இருவர் தொடர்கிறது. அங்க போய் படு. ஏய், அங்க என்ன இடிச்சுக்கிட்டியா? தொடாதீங்க. என்ன அரவிந்த், கிளம்பலையா? இல்லப்பா. என்னடா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா. டேய், உன் முகமே சரியில்லை. என்னாச்சு சொல்லுப்பா. நீ தாமரை கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நானா? நான் என்ன பேசணும்? ஐ திங்க் அவளுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை நினைக்கிறேன். அப்படி விருப்பம் இல்லைன்னா அவ கிளம்பி போட்டோம். டேய், என்னடா சொல்ற? அவ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் உன்னை விரும்பி உங்கூட சேர்ந்து வாழணும் தானே இந்த வீட்டில் இருக்கா? 6 மாசத்துல உன் மனசு மாறாதா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்காதான்னு பாக்குறதுக்கு தானே கோர்ட் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து இருக்க சொல்லிருக்கு. திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? ஏன் திடீர்னு தாமரை கிளம்பி போக சொல்ற? இல்லப்பா, கோர்ட் டைம் கொடுத்தது என் மனசு மாறத்துக்காகவும் இருக்கலாம், இல்ல தாமரையுடைய மனசு மாறத்துக்காக கூட இருக்கலாம். எனக்கு புரியல. தாமரைக்கு இப்போ என் கூட சேர்ந்து வாழறத விருப்பம் இல்லை நினைக்கிறேன். என்னடா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க? யார் என்ன சொன்னாங்க அதை சொல்லு. இல்லப்பா, எனக்கே ஃபீல் ஆச்சு. டேய், இதை தாமரைட்டு சொல்லாதடா, அவன் வருத்தப்படும். நீ வேணா போய் சொல்லிப்பா. அவ ஆக்சுவலா சந்தோஷம்தான் பண்ணுவான். டேய், எனக்கு சத்தியமா புரியல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லப்பா, கொஞ்ச நாளாவே அவ பிஹேவியரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்ல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டு. அன்னைக்கூட என் சீஃப் டாக்டர் டின்னர் கூப்பிட்ருந்தார்ல, அவளை அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் வேணும்னே அடம் பிடிச்சி சாப்பிடாம அவ்வளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டாப்பா. எனக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டிங்காக இருந்து தெரியுமா? அன்னைக்கு அவள் கீழே விழுந்தால காலில் கூட சுளுக்கு பிடிச்சது. நான் அவளுக்கு கட்டு கட்டிட்டு என்ன சொன்னேன், வெளியில போகக்கூடாதுன்னு நான் அவளுக்கு படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனேன். நான் அப்படி போனவொடனே அவன் அப்படி கிளம்பி போயிட்டான். டே, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, இப்ப ஏன் படச பேசிட்டு இருக்க? இல்லப்பா, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நேத்து பெட்ரூம்ல நைட்டு
யதார்த்தமா என் கை அவ மேல பட்டுச்சு. அதுக்கு அவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டாவ, பயந்துட்டா, நடுங்குறா, டென்ஷன் ஆவரா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாப்பா, அவ கொஞ்ச நாளா தான் இப்படிலாம் பிஹேவ் பண்றா. என்னனே புரியல. அவ அப்படி நடந்துக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லடா. வேற ஏதாவது காரணமா இருக்கலாம்ல? வேற என்ன காரணம் இருக்கும்? நானா போய் சொல்ல நினைக்கிறியா? இல்லடா, நான் அப்படி சொல்ல. பா ப்ளீஸ், நீ அவளை கொஞ்சம் கூப்பிடு. தாமரை, தாமரை, அம்மா தாமரை. மாமா. மாமா. பா, அவளுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா அவங்க இருந்து கிளம்பலாம். உங்கள் ஸ்டார் விஜய்.